காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-44-44. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. அவரை வெல்கம். வணக்கம். வணக்கம் சார். எனது நான் என்ன செருக்கில் மமதை உற்றலைந்த என்னைய நாக்கியினைய வைத்த இன்பமூர்த்தியே, ஒரு கணத்துள் எனது உளத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ ஐயப்ப தேவ ஓம் நமோ நமோ. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நம் நிகழ்ச்சியை சனிக்கிழமை தோறும் கண்டுகளிக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. பொதுவாக எல்லாருக்குமே சந்தோஷமான வாழ்க்கை அமையணுன்றது தான் ஒரு அடிப்படை குறிக்கோளாக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது கடவுளை வேண்டதை விட ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே கடவுள்கிட்ட சொல்லக்கூடியது நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன், பட் எனக்கு ஏதோ திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வருது, நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் இந்த வார்த்தையை உபயோகிப்பாங்க. அந்த பூர்வ ஜென்மத்து பாவம்ன்றது ஒரு உண்மையான விஷயமா சார்? அதோட தாக்கம் இந்த ஜென்மத்திலும் இருக்குமா? அதுலேருந்து நம்ம எப்படி சார் தற்காத்துக்கிறது? சூப்பர் மேடம். ஆக்சுவலாக மேடம் சொன்ன மாதிரி இது ஒரு சூப்பரான கேள்விங்க. இப்போ இது எனக்கு மேஜராக வரக்கூடிய கிளைண்ட்ஸ். இது ஜென்ரலாகவே ஜோதிடம்னு பார்க்க வரும்போதே இது வந்து இந்த கர்மான்னு சொல்லுவோம், இதே போல் பூர்வஜென்ம பாவங்கள், அதே மாதிரி யோகங்கள், இது எல்லாமே உண்டானா 100% உண்டுங்க. இது வந்து நம்ம கேட்குறது அதுவும் ரொம்ப வருத்தமாக சில பேர் கேட்குறது உண்டு. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறது உண்டுங்க. அது அப்படி இல்லை. இப்போ நம்ம பரம்பரைக்கு முன்னாடி ஒரு பாட்டனாரோ முப்பாட்டனாரோ சேர்த்து வைத்த சொத்துக்களுக்கு எப்படி நம்ம அது ஒரு ஏக்கர் இடமா இருக்கட்டும், இல்லை ஒரு 100 சதுரடி இடமா இருக்கட்டும், அதுக்கு நமக்கு எப்படி உரிமை இருக்கோ, எப்படி நம்ம அவங்க சேர்த்து வச்ச விஷயங்களுக்கு நமக்கு உரிமை இருக்கோ, அதே போல தான் அவங்க சேர்த்து வச்ச சில விஷயங்களுக்கும் உண்டு. அதாவது அவங்க செய்த சில தவறுகளும் நம்மளை வந்து பாதிக்க தான் செய்யும், அதே போல் அவங்க செய்த புண்ணியங்களும் நம்மளை வந்து கொடுக்க தான் செய்யும். அப்போ அது யோகமாக இருக்கா இல்லைன்னா அது இதாக இருக்கான்னா நம்மளுடைய ஜாதகத்தில் அதை நம்ம ஆழ்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அது நல்லா தெரியும். சரி, அந்த மாதிரி இருக்குது. சரி, அந்த இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பல பேருக்கு ஒரே குழப்பங்க. அப்போது இதையும் சேர்த்து நம்ம சொல்லிடலாம் நம்ம நேயர்களுக்கு. அப்போது நம்ம வரும்போது நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நம்ம அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அவங்க என்ன தான் தெய்வத்தை வழிபட்டாலும் அவங்க சுவாமியை போய் நிந்தனை பண்ணுவாங்க, எப்பயுமே வழிபாட்டில் இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்டக்லேயே இருப்பாங்க, அவங்களால ஒரு க்ரோத் வரவே வராது. க்ரோத் வரவே வராதுன்னு வரும்போது ஏன்னா அதை விட்டுட்டு எங்கே வந்து ஒரு விஷயம் அழுக்காக இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தாதான், அதை எடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இது, நீங்கள் தண்ணீர் அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி ஒரு கண்டாமினேட்டட் வாட்டர் இருக்குது அப்படின்னா, ஒரு அழுக்கு தண்ணி ஒரு தொட்டியில் இருக்குன்னா, கண்ணாடி தொட்டியில் இருக்குன்னா, அது மேலே நீங்கள் என்ன தான் நீங்கள் நல்ல தண்ணி விட்டுட்டே இருந்தாலும் அதுவும் சேர்ந்து அழுக்காக தான் செய்யும். அப்படிங்கும்போது என்னோட எப்பயுமே ஒரு ஹம்பிள் சஜஷன் எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த அழுக்குன்னு நான் சொல்லக்கூடியது வந்து நம்ம ஒருவேளை அதில் தீங்கான விஷயங்கள் இருந்தால் நம்ம ஜாதகங்களை நம்ம முறைப்படி நம்ம பார்க்கும்போது அது தெரிஞ்சிடும். அப்போது அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணணும்னா எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜோதிடர் என்பவர் அனுமானிப்பவர் தான். என்னடா இவர் இதையும் சொல்கிறார் இதையும் சொல்கிறாரு. அன்பர்களே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் திருப்பியும் சொல்கிறேன், ஜோதிடராக இருக்கிறவங்களும் எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இறைவனை நம்பித்தான் செயல்படுறோம். ஜோதிடருக்கும் நல்ல காலம் வரும், ஜோதிடருக்கும் கெட்ட காலம் வரும். அப்படிங்கும் போது ஜோதிடர்லாம் கடவுள்லாம் கிடையாது. ஸோ அவங்கள நீங்கள் சாமின்னு கூப்பிட வேண்டாம், அது ஒரு ப்ரொஃபஷன், அது ஒரு கேஷுவலாக எடுத்துக்கோங்க. ஒரு கைடன்ஸ் பண்ணுறவங்க அது ஜோதிடராக இருக்கட்டும், வாஸ்து கன்சல்டண்ட்டாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், அவங்களாம் சாமிலாம் கிடையாது. சரிங்களா அன்பர்களே? அதனால் அவங்களுக்கும் தீய காலங்கள் வரும், நல்ல காலங்கள் வரும். அப்போது அந்த சூட்சம ரகசியம் என்னென்னா, நீங்கள் தான் உங்களோட வழிபாடுகள் மூலமாக, நீங்கள் தான் உங்கள் வழிபாடுகள் மூலமாக உங்களோட விஷயங்களை 100% சரி செஞ்சிக்க முடியும். அப்போ அந்த சரி செஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக சிறந்த நல்ல பலன்கள் வரும். இதில் முதல்ல யார் வந்து உங்கள் கூட நிற்பாங்க அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் இந்த விஷயங்கள்லேருந்து சஞ்சித கர்மான்னு சொல்கிறது போன ஜென்மத்தில் பண்ணதுங்க, அது நீங்கள் செய்த விஷயங்களும் வந்துடும். இதை உண்மையாகவே ஆழமாக பார்க்குறவங்களுக்கு எங்கள் கூட எங்கள்கிட்ட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிக்கு வர்றவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே சஞ்சித கர்மாவில் தான் ஆரம்பிப்போம்.
அப்போ அவங்களே வேந்து போயிடுவாங்க, எப்படிங்க இதெல்லாம் சொல்கிறீங்க, அகம கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க, இன்றைக்கி இந்தந்த டயத்தில் இதெல்லாம் நடந்தது உண்மைனா சஞ்சித கர்மா எப்படி இருக்கோ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளது பிராரப்த கர்மாவில் வரும், பிராரப்த கர்மானா இந்த ஜென்மத்தில் இருக்கிறது வரும், அப்போ அந்த பலன்கள் ரொம்ப துல்லியமாக இருக்கும். இப்போ வர்றவங்க எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதுலேருந்து வந்தால் தான் கிளியராக வரும். அப்போ இந்த பிராரப்த கர்மாவில் இந்த ஜென்மத்தில் எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டேன்னா, இது வந்து திருப்பியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு குலதெய்வம், குலதெய்வத்தோட வழிபாடு இருக்கணும். குலதெய்வத்தோட வழிபாடு இருந்தால்தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், அதாவது ஒரு மலை மாதிரி வர்ற பிரச்சனையை வந்து சாதாரணமாக மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்னா குலதெய்வ வழிபாடுங்க. அடுத்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அடுத்த இடத்துல வந்து நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து நம்ம பாட்டன் முப்பாட்டன் இவங்க எல்லாமே வழிபட்ட தெய்வங்க. இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, சில பேர் நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி வேறு ஊர்லேருந்து வெளியில் நம்ம பிழைப்புக்காக வெளியே வரும்போது நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு வந்துடுறோம். அப்போ அந்த குலதெய்வத்தை மறந்துட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா பல பிரச்சனைகள், நல்ல காலங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிற வரைக்கும் வீடு நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த தீய விஷயங்கள் வரும்பொழுது, அந்த தீய நேரங்கள் வரும்பொழுது அப்போ நம்ம காத்து நிற்கக்கூடிய யார் முதல் தெய்வம்னா குலதெய்வம். அடுத்தது என்ன பண்ணணும்னா, இதை நிறைய சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா இஷ்ட தெய்வ வழிபாடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடுனா அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடுறது அதெல்லாம் சந்தோஷங்க. ஆனால் அவங்க அவங்க ஜாதகப்படி நாங்கள் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம், ஒவ்வொரு கிளைண்ட் வந்தாங்கன்னா சொல்லி கொடுத்துருவோம். அவங்க அந்த பிறவியில், இந்த பிறவி இருக்குன்னா நண்பர்களே, இந்த பிறவியில் அவங்க யாரை வழிபட்டால் இப்போ தொழில் முன்னேற்றமாக அதுக்கு கண்டிப்பாக ஒரு வழிபாடு பண்ணணும், அது இருக்கும் சூட்சமமாக. அந்த வழிபாடுகள் எப்படி எப்படி பண்ணணும் செஞ்சுட்டு அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு, அது சில பேர் உபாசனா தெய்வம்லாம் சொல்கிறாங்க. அன்பர்கள் புதியுகம் நேர்களே, டெஃபினட்டாக சொல்கிறேன், உபாசனாங்கிற வார்த்தையை வந்து தயவு செஞ்சு மறந்துடுங்க. ஏன்னா உபாசகர் அப்படிங்கிறவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்காது, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உபாசகராக நீங்கள் தெய்வத்தை வழிபடுறத விட நான் உண்மையான சாஸ்திரத்தை சொல்லித்தரேன் சரிங்களா. உபாசகராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே நிந்தனையோடு இருக்கணும், அம்பாளை எழுப்பணும், அம்பாளுக்கு எல்லாம் பண்ணணும், அதை சிலையாக பார்க்குறத யாருமே பார்க்க மாட்டோம், பட் இருந்தாலும் அவங்களுக்கு உள்ள பணிவிடைகளையே தான் செய்யணும். அப்போ உபாசகராக போனால் அது வந்து அவ்வளோ பெரிய குடும்பங்கள்ங்கிறது வந்து வர்றதை விட நீங்கள் ஒரு பக்தனாக போகணும், ஒரு பக்தியோட ஸ்ரத்தையோட ஒரு அன்போடு நீங்கள் போனீங்கன்னா நேம அனுஷ்டானங்கள் குறைந்தாலும் அதோட வழிபாடுகள் தன்மைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் முன்ன புண்ணா தப்பாக இருந்தால் கூட பக்தனாக இருக்கும்போது நம்மளை காப்பாற்றிடும். அதனால் வரக்கூடிய இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் பண்ண இதுக்கும் நல்ல ரெமடிஸ் கிடைக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. பூர்வ ஜென்ம பாவங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார், ஒன்ஸ் ஒருத்தரோட ஜாதகத்தில் அதற்கான குறிகுணங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு எப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும் சார்? ஷோர் மேடம். இப்போ இந்த வழிபாடுகள்னு வரும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடுங்கும் போது ஒரு எளிமையான வழிபாடுங்க, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு. அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு வரும்போது இதுக்கு நீங்கள் சிரத்தை எடுக்கணும். சிரத்தை எடுக்கணும்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் பண்ணணும். உலகத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி, ஆனால் உங்கள் குலதெய்வத்தை மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த பூர்வீகம், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் யார் என்ன, இதை வந்து உங்களுக்கே ஒரு ஐடென்டிட்டியாக காட்டுறது, அதாவது உங்களுக்கு ஒரு அடையாளமாக காட்டி உங்களுக்காக அழக்கூடிய ஒரு தெய்வம் உண்டனா, உங்களை பார்க்கணும்னு ஆசையாக நீங்கள் எங்கே வேணால் போங்க, திருப்பதிக்கு போங்க, இதுக்கு போங்க, எங்கே வேணால் போங்க, ஆனால் அதெல்லாம் வேறு, அதெல்லாம் உங்கள் இஷ்டமாக நீங்கள் போகிறது. ஆனால் நீங்கள் வரலைன்னா உங்களுக்காக உங்கள் குலத்துக்காக அழும், என் பிள்ளைங்க வரலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அழகக்கூடிய தெய்வம் எதுன்னா குலதெய்வம். இப்போ அந்த குலதெய்வத்துக்கு வந்து நேம அனுஷ்டானங்கள் உண்டா அப்படின்னா நேம அனுஷ்டானமே கிடையாதுங்க. நேம அனுஷ்டானம்னா வழிமுறைகளே கிடையாது. உங்கள் குலத்தில் இது என்ன முறைகள் சொன்னாங்களோ அந்த முறையை மட்டுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்குன்னு குலத்தில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆராதனைகள் பண்ணுவாங்க, போவாங்க. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா காவு கொடுப்பாங்க, ஆடு கொடுப்பாங்க, சில இதில் மாடு கொடுப்பாங்க. ஸோ என்ன உங்கள் குலத்தில் இருக்கோ அந்த வழிபாடுகள் பண்ணுங்கள். ஆனால் எப்பயுமே வீட்டில் கொடுக்கும்போது மேக்சிமம் அந்த காவு கொடுக்குற விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. பலி கொடுத்து பண்ணுறதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடாது. அப்படிங்கும் போது ஒருவேளை அந்த மாதிரி உக்ர தேவதைகளாக வழிபடுறீங்க, ஒரு மாடனோ கருப்பனோ அதே போல் காளியோ இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து சாமியை நினச்சி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்லேயே ஆடை வெட்டுறது, அப்புறம் அங்கேயே ரத்தத்தை பார்க்குறது, அது வந்து தப்புங்க, அது தோஷமாயிடும். ஆனால் அந்த எல்லைக்கு போய் இந்த வழிபாடுகள்ங்கிறத சிறப்பாக பண்ணிக்கோங்க.
இல்லை எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து நீங்கள் ஊர் ஊராக போய் பணம் சம்பாதிக்கிறது அது மட்டும் இல்லைங்க, அதை தவிர்த்து நீங்கள் குலதெய்வத்தை தேடுங்க, நீங்கள் குலதெய்வத்தை தேடுங்க. அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி, அன்பர்களே, வந்து குலதெய்வம் இல்லாத குடும்பங்கள் வந்து அவ்வளோ சுபிட்சமாக இருக்கிறது இல்லை. அவங்க என்ன தான் இஷ்ட தெய்வத்தை வந்து வணங்கி திருப்பதி பெருமாளை கும்பிட்டாலும் சரி, இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டாலும் சரி, இந்த பக்கம் வந்து காமாட்சி அம்மனை நினச்சிட்டாலும் சரி, ஆனால் உங்கள் குலதெய்வம், உங்களுக்கு என்ன குலதெய்வம் உண்டோ அந்த மாதிரி குலதெய்வத்தை நீங்கள் பிடிச்சிக்கும் போது மிகப்பெரிய வெற்றிகள் அடையும். ரெண்டாவது, இஷ்ட தெய்வத்தை பற்றி சொன்னோம். இஷ்ட தெய்வத்தை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் கேட்குறது உண்டு, எனக்கு ஒரே ஒரு சாமி கொடுங்க, ஒரே ஒரு சாமி, ஆனால் நான் எல்லாமே ஜெயிச்சிடணும். அதுவும் எளிமையான மந்திரம் இருக்கணும், அது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே சொல்லக்கூடாது, ஏன்னா நான் பைஹார்ட் பண்ண முடியாது, பைஹார்ட் பண்ண முடியாது. ஆனால் நான் வந்து சின்ன வேலை பெத்த காசு அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட, ட்ரெடிஷ்னலாக பண்ணுறவங்கள்ட்டலாம் இருக்காது. அது யார்கிட்ட செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாந்திரிகம்லாம் பண்ணி ஒரு துர்தேவதைகளை வச்சு வழிபடுறவங்க, அவங்களுக்கு தான் அதெல்லாம் கரெக்டாக வரும். ஆனால் நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தட்ஸ் எல்லாம் என்னென்னா, வேதிக் ரீதியாக சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை கொஞ்சம் மெனக்கிடணும். ஆனால் பீஜாட்சர மந்திரங்களுக்குள்ள சக்திகள் நான் போய் நெட்டில் போட்டு பாருங்கள், கூகுளில் பீஜாட்சரத்தோட பவர் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது யார் சொன்னாலுமே அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு முடிவெடுங்க. அப்போ அந்த பீஜ அக்ஷர மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது 100% நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்கிறது உண்மை. அதே போல தான் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்குன்னு எல்லா வகையிலையும் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரே ஒரு சுவாமியை வச்சு நான் ஜெயிச்சிருவேன் அப்படி கிடையாதுங்க. இப்போ நவகிரக அரசர்கள் இருக்காங்கன்னா, நவகிரக அரசர்கள் வந்து ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு பிரீத்தி பண்ணணும்னா, பிரீத்தி பண்ணணுங்கிறது சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு தேவதா உண்டு. அப்போ அந்த தேவதாவை அதர்வண வேத ரீதியாக நம்ம வழிபாடுகள் பண்ணும்போது அதுக்கு நம்ம மெனக்கிட்டு தான் ஆகணும். அப்போ மெயினாக நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த ஜாதகத்தை பார்த்து இவங்களுக்கு உள்ள, இவங்க தெய்வமாக வணங்க வேண்டிய இந்த ஜென்மத்தில் எல்லா சகல செல்வங்களோட வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறதே சொல்லித்தருவோம். அதுக்குள்ள வழிபாடுகள், வழிபாடு ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வீட்லேயே சிலை மாதிரி சின்னதாக ஆவாகனம் பண்ணி அதை வழிபட்டாலும் சரி, இல்லை படமாக வச்சாலும் சரி. ஆனால் நீங்கள் படமாக பார்த்தா படம் தான், சிலையாக பார்த்தா சிலை தான். அம்பாள் வரான்னா அம்பாள் வரான்னு நீங்கள் நம்பணும் அப்படிங்கிற லெவல், அவள்கிட்ட ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இது வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும். அப்போ அது அது வந்து என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஜாதக ரீதியாக உள்ள விஷயங்களுக்கு என்னென்ன இதுக்கு தொழில் ரீதியாக இருக்கிறதுக்கு இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட தான் செய்யணும். வாழ்க்கையில் மூச்சு, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சில வழிபாடுகள் பண்ணணும். இதை தான் சில பேர் உபாசனா தெய்வம் சொல்கிறாங்க, இல்லை ஒரு பக்தனாகவே இருங்க. அப்போ அந்த லெவலில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது என்னாகும், குலதெய்வம் உங்களை காத்து நிற்கும். அதே போல் நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்க வேண்டிய விஷயத்த நீங்கள் இந்த இஷ்ட தெய்வ வழிபாட்டில் பண்ணிங்கன்னா, அவங்க உங்களுக்காக போய் காப்பாற்றி உங்களுக்கு அந்த 100 கிலோமீட்டரில் கிடைக்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நேர்களே 50 கிலோமீட்டரில் கொடுத்துருவா அப்படின்னா சீக்கிரம் கிடச்சிரும். அதே மாதிரி ஒரு பெரிய கெடுதி வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், குலதெய்வம் என்ன பண்ணுன்னா வேகமாக ஒரு விஷயம் வந்து இடிக்கிறதுக்கு மெதுவாக இடிக்க வைக்கும். அதே போல் அந்த இஷ்ட தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் வரணும். ஒரு இடத்துல ஒரு 100 ருபீஸ் கிடைக்கணும்னா அதை 1000 ருபீஸாக மாற்றி கொடுப்பாங்க. அவங்க உங்கள் கூடயே வருவாங்க, அந்த வீட்டு தெய்வம் மாதிரி உங்கள் கூடயே ட்ராவல் ஆவாங்க. ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் உணரலாம். இதை அதாவது ஆழ்ந்து போகிற பக்தியோடு இருக்கிற நிறைய பேர் நம்மக்கிட்ட வரும்போது அவங்க உணர்றத நான் கண் கூட பார்க்குறேன். அப்போது அவங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அதுக்கு தானே பிறந்திருக்கும் இல்லையா? அப்போ எல்லா செல்வத்தோடய சௌக்கியமாக இருக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். நம்ம எப்படி பண்ணோம், என்ன செஞ்சோம், இதெல்லாம் நமக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த ஜென்மத்தில் நல்லா மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும்னா கண்டிப்பாக இந்த வழிபாடுகள் பண்ணலாம். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் அன்பர்களே, உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறது என்னென்னா, நான் வந்து மேஷராசி மேஷ லக்னம், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த உடனே பார்க்கணும் அப்படின்லாம் நான் பார்க்குறது இல்லை அன்பர்களே. உங்களுக்கு பொறுமை இருந்தால் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தா தான் எனக்கு பார்க்க தெரியும். நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது அது எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலை வந்துடும். ஸோ அதனால் எனக்கே ஒன்றும், அது பார்த்தா தான் எனக்கு ஒரு ஐடியாவே தெரியும், சரிங்களா? என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், கீழே இருக்கிற நம்பருக்கு பார்க்கும்போது தெளிவாக உங்களுடைய குலதெய்வமும் சரி, உங்களுடைய ஒரு பக்தனாக ஒரு இஷ்ட தெய்வத்தை எப்படி வழிபடணும், நீங்கள் எப்படிலாம் வழிபடலாங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ண முடியும்.
ஓகே சார், பல விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்க இந்த கர்மாக்கள் நம்ம எப்படி சரி செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னீங்க, வெறும் இந்த ராசி லக்னம் சொன்னால் மட்டும் என்னால் பார்த்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ தாந்திரிக் அப்படின்ற வார்த்தையை கேட்கும்போது இவர் என்ன கேட்பார் நம்மக்கிட்ட, இவரை எப்படி போய் அணுகிறது, இவரை போய் பார்க்கும்போது என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா சார்? இப்போ தாந்திரிக்னு வரும்போது கூட நேற்று ஒரு பெரிய பில்டர் வந்திருந்தாங்க, வந்தவங்களாம் பயந்துட்டாங்க. நேற்று ஆஃபீஸில் வந்தவொடனே டிரைவர்லாம் கூப்பிட்டு என்ன மேடம் அப்படின்னோடனே சிவாஸ் அந்த பேர் பார்த்தவொன்னே ஸ்ரீ தந்திரிக் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தா அவங்க பயந்துடுறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, அது வந்து தந்திரி மெத்தடுங்க. தந்திரி மெத்தட்னா மலையாள முறைப்படி பண்ணுறது, இது வந்து மாந்திரிகமோ பிளாக் மேஜிக் அப்படிலாம் கிடையாதுங்க. இது அதர்வண வேத ரீதியாக நம்ம உங்கள் ஜாதகத்தை பார்ப்போம். இந்த தந்திரிக் ரீடிங்கன்றது வந்து ரொம்ப ஒரு சில பேர் தாங்க அதை பார்க்குறாங்க, சரிங்களா? அதுவும் வந்து ட்ரெடிஷ்னல் ரீடிங் மாதிரி தாங்க. பட் இதில் என்ன உங்களுக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் என்ன வர்றவங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். நார்மல் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜியில் போகும்போது நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்பீங்க. நம்ம இதில் அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் தெரிஞ்சால் போதும். தெரிஞ்சதுன்னா உங்களோட பாஸ்ட்டில் என்னென்ன டேட்ஸில் என்னென்ன நடந்தது, இன்றைக்கி உங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் எப்படி இருக்கிறீங்க, ஃப்யூச்சரில் எப்படி பண்ணணும். இதில் நாங்கள் யாருக்குமே வந்து பரிகாரம்னு சொல்லி எதுவுமே ரெக்கமெண்டே பண்ணுறது இல்லைங்க, பண்ணுறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா, வழிபாடுகள் பண்ணுங்கள், இந்த சுவாமியை வழிபடுங்க, விடாமல் சுவாமி இந்தந்த தெய்வங்களை வழிபட்டுக்கோங்க அப்படிங்கிற அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும்போது, பீஜாட்சர மந்திரங்களோடு நீங்கள் செய்யும்போது எவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னா சொல்ல முடியலைங்க. அவ்வளோ பெரிய துன்பத்தில் இருக்கிறவங்க கூட பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறாங்கன்றது தான் யதார்த்த உண்மை. ஸோ அந்த பயமோ அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் இருந்தாலே போதும், உங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை வைத்து எல்லா டோட்டல் ஃபேமிலிக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக பார்க்க முடியுங்க. ஆனால் அதில் என்னென்னா டீட்டெயிலாக வராது. இதில் 100% தெளிவாக இருக்குன்னா அதில் 20-30% தான் அவங்க டீட்டெயில்ஸ் வரும். அதனால் உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருந்ததுனாலே 100% அதோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். ஓகே சார், நாளை பலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? கேள்விகளை கேட்கலாமா சார் இணைப்பில் தான் இருக்காரு. அம்மா காலை வணக்கம், நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் சார், வணக்கம் சார். ஆ வணக்கம்மா. அம்மா கேளுங்கம்மா, பாப்பா பொண்ணுக்கு என்னம்மா கேட்கணும்? பாப்பாவுக்கு வந்து திருமணம் கேட்டு வராங்க சார், படிச்சுட்டு இருக்கு இப்போ, வந்து அது கொடுக்கலாமா என்ன ஏதுன்னு பார்க்க. அம்மா நான் பொண்ணு ரொம்ப அருமையாக படிக்கக்கூடிய பொண்ணுமா, இந்த பொண்ணுக்கு வந்து 25 வயசுக்கு மேலேயே பாருங்கம்மா, இப்போ நல்லா படித்து அவங்க ஒரு உயர் பதவிக்கு போகக்கூடிய பொண்ணுமா, இப்போதைக்கு வந்து கல்யாணம்ங்கிறத விட நல்லா படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் பாருங்கள். ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் படிப்பும் கொஞ்சம் மந்த நிலையில் இருப்பாங்க, ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் டெஃபினட்டாக உங்கள் பொண்ணோட லைஃப்பில் ஏற்படும்மா. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், உங்களுக்கு நேரடியாக வந்து பார்க்குறது வந்து எந்த இடத்துல வந்து பார்க்கலாம், அந்த கிளாஸஸ் பற்றியும் சொல்லுங்கள். ஷோர், நேரடியாக வந்து பார்க்கணும்னா வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் வந்து சென்னையில் தாம்பரம்ல ஆஃபீஸ் இருக்குங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம். அதே போல் செவ்வாய், புதன், வியாழன் வந்து திருச்சி ஆஃபீஸில் வரலாம். கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலாக எப்படி எப்படி அவங்க ஜாதகத்தை, தன்னோட ஜாதகத்தை அவங்களே கணிச்சு அதில் எப்படி எப்படி அவங்க சரி பண்ணிக்கலாம், அதுக்குண்ண வழிபாடுகள் நான் முன்னாடி இந்த ப்ரோக்ராமில் சொன்னது மாதிரி அந்த வழிபாடுகள் எப்படி எப்படி பண்ணணும், அதனால் என்னென்ன விஷயங்கள் ஜெயிக்கலாம்ங்கிறத நம்ம அந்த ஒரு 48 நாள் பயிற்சிங்கிறத பண்ணுறோம். அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு 2 டேஸ் மட்டும் நீங்கள் நேராக வர்ற மாதிரி இருக்கும், அதுவும் 3 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வர்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். மித்ததெல்லாம் தியரியாக உங்களுக்கு கொடுப்போம். தியரியாக கொடுக்கறது வந்து அவங்க அவங்களுக்கு உள்ள விஷயங்கள் சொல்லி சொல்லி கொடுத்துருவோம். அதை நீங்கள் வழிபட்டுனே வரும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதில் இதை தவிர்த்து என்னென்னா எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், சபரிமலைக்கு யாராவது போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் வருத்தப்படாதீங்க நண்பர்களே. கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னால் அடியனால் என்ன உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு உரிமையோட ஒரு அண்ணன் மாதிரி நினச்சிக்கோங்க, ஒரு தம்பி மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த அன்பை, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வாழ்க்கையில் வந்திருக்கோம். ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு சபரிமலைக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
என்னால் உதவி கண்டிப்பாக நான் செய்கிறேன் என்பர்களே. நன்றி. நன்றி சார்.